இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லொகேஷனை பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். சொன்னதுக்கு அப்புறம் போடுடா மீன் பிடிக்க தான் போறோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ட்ரெடிஷனல் மெத்தட் கிடையாது. அந்த ஃபிஷ் ஷாட்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் நான் செக் பண்ணது கூட இல்லை வாங்குறது கூட கிடையாது. உங்களுக்காக அதை வாங்கியிருக்கேன். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல போய் வந்து எந்த இதெல்லாம் மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஐடியா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிஷ் ஷாட்டுக்குள்ள நிறைய விஷயம் புதுசு புதுசாக நானே பார்த்தேன். ஸோ பேசிக்காக நம்ம வலையை போட்டு பிடிப்போம்ல அதெல்லாம் இல்லாமல் தூண்டில் போட்டு பிடிக்கிறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துது. ஸோ அதெல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் தான் போயிட்டுருக்குறோம். அங்கெல்லாம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அந்தளவு இல்லை. ஸோ இப்போ உள்ளே போனோம். உள்ளே போனீங்கன்னா வந்து போனதில் வந்து நம்ம வந்து அம்பை வச்சு ஒரு மீன் பிடிச்சோம். அது பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ அந்த இடத்துல செட்டப் இதெல்லாம் இந்த பாருங்க எவ்வளோ தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஐய் பார்த்து வாடா குத்திக்கு போகுது. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபிஷிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக வாங்கினது இதுக்காக தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம், ஃபிஷிங் ராடு. ஸோ மொத்தமாக டோட்டல் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணாம்னு சொல்லுங்கள், கீழே லிங்க் தரேன். ஓகே, இப்போ இது உள்ள என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். சில விஷயம்லாம் நானே பேசி பார்த்துட்டேன். அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதெல்லாம் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன அப்படின்னா இங்கே ஒரு கிட் ஒன்று இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஃபிஷிங் ராடு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீட்டாக குச்சி மாதிரி இருக்கும்ல, இவ்வளோ தானே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப வைப்ரண்ட்டான கலராக இருக்குது. ஸோ எங்கேயா கீழே போட்டால் கூட தெரியும். தண்ணி உள்ளோட்டாலும் வந்து மீனுக்கு தெரியணும்னு சொல்லி வச்சிருக்காங்களா என்னென்னு தெரியல. இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிட்ட வந்து காட்டேன். ஸோ இங்கே வந்து லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். எஸ், இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு லென்த்து வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாவ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, க்ரீன் கலராக இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வருது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ பெரிய மீனை பிடிக்கிறப்ப வளையுமான்னு தெரியல. நல்லா வளையுதானா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பாருங்க நல்லா வளைக்கிறோம், ஒன்றுமே வந்து உடையிற மாதிரி தெரியல. ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத பார்ப்போம். ஓ வா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் கண்டி. எனக்கு இது பேர்லாம் கரெக்டாக தெரியல. யாராவது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. ஸோ நீங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்மளாம் வந்து சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் கடியை வச்சு தானே பண்ணியிருப்போம். இந்த மாதிரி இருக்கிறத வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நானே பார்க்குறேன். வாவ், நம்ம அப்படியே போட்டுட்டு நம்ம அப்படி தூண்டில் முள்ள போட்டுட்டு இழுப்போம் பார்த்தீங்களா. ஸோ இப்படி போகிறதுக்கும் சரி, இப்படி கிட்ட வரதுக்கும் சரி, பார்க்கறது நல்லா அழகாக க்யூட்டாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இது உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கும் ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா வச்சு பார்த்தீங்கன்னா அழகாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. நீங்கள் வச்சுட்டு வச்சுட்டு கஷ்டப்படுத்தாவில்ல. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. வச்சுட்டு இதோ இங்கே இதில் வச்சுட்டேன். வச்சுட்டு நம்ம அழகாக அப்படி த்ரெட்டை போட்டாலே போதும், வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து அந்த ஃபிஷிங்க்கு தேவையான சின்ன சின்ன கேஜெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நரம்பு கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா இது என்ன வலையா என்னன்னு தெரியல, இருங்க பிரித்து பார்த்துப்போம். சம்திங் இது அப்படியே இருக்கட்டும், நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போகிற தக்க. ஸோ 8 கிராம்னு சொல்லி போட்டுருப்பாருங்க. இது உங்களுக்கே தெரியும், மேலே அப்படியே தக்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக வெயிட் அப்படியே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. அண்டு வந்து இதுவும் தக்க தான். இது வந்து சின்ன சின்னதாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். இல்லை இதுலேயே, எஸ் ஆமாம், இதுவும் தனி மயில் இறகுன்னு சொல்லுவாங்கல்ல, மயில் இறகு அதில் செஞ்சுது. அடுத்து தான் இதான் மெயின். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு போடுற அந்த தூண்டில் முள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கொடுத்துருக்காங்க செட்டாகவே. ஸோ இதை பிரித்து பார்ப்போம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்றத. அந்த புழு நம்ம போடணும்னு அவசியம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ ஆனால் அதேமாரி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா குழ குழன்னு இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை தண்ணியில் விட்டனா வந்து மீனுக்கு தெரியும். ஸோ ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிரும். அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஜெல்லு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்கள்ட்ட சொன்ன வித்தியாசமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு, ஃபிஷ் அட்ராக்டிவ் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னடா சாதா ஜெல்லு தானே, இது எப்படி இதை வந்து மீன் வந்து இழுக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சரி கவுச்சி அடிக்குது. சம்திங் ஏதோ ஒன்று வந்து கவுச்சிக்காக மீன் இழுக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம தடவிட்டு போட்டோம் அப்படின்னா டக்குன்னு மீன் மாட்டிடுன்றாங்க. எனவே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் நீங்களே கூட ஸ்மெல் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் மீல் துண்டில் கொடுத்துருக்காங்க. அது வந்து அதுக்கு அடுத்தது இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல. ஸோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம். இது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தூண்டில் இருக்கு பார்த்தீங்களா அந்த நரம்பு, இதை வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த முள்ளை போட்டு ஃபிஷ் அட்ராக்டிவ் ஜெல் எல்லாம் போட்டு மீனை பிடிச்சி பார்ப்போம் மாட்டுதா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து நம்ம அதான் பண்ணணும். அப்புறம் இது உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் நம்ம சேனலை எப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க? ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறப்ப நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, 1000, 2000, 1 லட்சமா, 2 லட்சமா, எந்த டைமில் நம்ம சேனலை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் தூண்டில் ரெடி எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தக்க தெரியும், அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டில் முள் தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் அட்ராக்டிவ் ஜெல்னு சொன்ன பார்த்தீங்களா,
சிறுத்தையாக கவுச்சடிக்குதுல அந்த ஜெல்லு நம்ம அப்ளை பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா மீன் வர வரைக்கும் காத்திருக்கணும். ஓகே அந்த இடத்துல போட்டோமா. மீன் பிடிக்கிறது முக்கியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை தான். ஸோ அது எங்கள்கிட்ட இல்லாதது, ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்படியாவது ஒரு மீனாவது பிடிச்சி காமிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இந்த வெறும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபிஷ் அட்ராக்டிவ் ஜெல்லுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் தான் அப்ளை பண்ணோம். புழுவோ இல்லை மீனுக்கு வேறு எதுவும் தெரியும் நம்ம அப்ளை பண்ணலை. ஸோ ஆனால் அது நல்லா கவுள் அடிச்சது. ஸோ அந்த கவுளுக்கு மீன் வரும்னு பார்த்தாலுமே தண்ணியில் போட்டோடனே கரைஞ்சிரும்ன்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ என்ன இருக்கட்டும், அதை நம்ம அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றதா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள், நம்ம ஃபஸ்ட் நாள் வந்தோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த ஃபிஷ் அட்ராக்டிவ் ஜெல்னு ஒன்று கொடுத்தாங்களே, இத்து போன ஜெல்லு எல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. அது எதுக்கு தான் கொடுத்தானுங்கன்னே தெரியல. அது போட்டால் மீன் மூந்து பச்சி என்னடா நாத்தம் நாடுதுன்னு போயிருக்கும் அந்தளவு மோசமாக இருந்தது. ஸோ அதுக்கடுத்து நாங்கள் வந்து ட்ரெடிஷனாக என்ன பிளான் போட்டோம் அப்படின்னா அது மண்புழு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை வச்சு தான் மீன் பிடிக்கலாம்னு சொல்லி அதே இடத்துல தான் கிடைத்த வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பிடிச்சி பார்த்தா எதுவுமே மாட்டல. ஏன்னு தெரியல, அந்த புழு அந்த மண் அந்த அங்கே இருக்க மீனுக்கு பிடிக்கலையானு தெரியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து போட்டு பார்ப்போம் அந்த புழு வந்து அந்த மீனுக்கு பிடிக்குதா, நமக்கு வந்து மீன் மாட்டுதா இல்லையான்றதை பார்ப்போம். ரெடி போட்டு பார்ப்போமா. ஓகே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி நிறைய மீன் தென்படுது, பட் நம்ம போட்டால் மாட்டுமான்னு தான் தெரியல. ஓகே ஒன்று போட்டு பார்ப்போம். மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை. அதாவது எங்கள் கிட்ட சுத்தமாக இல்லாத ஒன்று அந்த பொறுமை தான். வேற என்ன பண்ணுறது, இழுத்துச்சுரா. அந்த டைம்ல நான் ஏன் அப்படி கத்துறேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னு தெரியல, ரெண்டு நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். போன தடவை ட்ரை பண்ணா பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் அந்த ஃபிஸ்ட் அட்ராக்டிவ் ஜெல் கொடுத்தாங்க. ஸோ அதனால புழுவே எடுத்துட்டு போல போய் ஆசாசியா போய் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா செமத்தையான ஏமாத்தம் ஆயிடுச்சா. ஸோ அதுக்கடுத்து திருப்பி வந்து நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி எப்படி பார்த்தோம், வேற இடம் மாற்றி மாற்றி பார்த்தோம். மீன் பிடிக்கிறது வந்து பார்க்க சிம்பிளாக தெரிஞ்சாலும் அதுக்கு ஒரு பொறுமை தேவை. அது வீடியோவில் கொண்டு வரணுன்றப்ப ஒரு டென்ஷன் இருக்கும்ல, அதனால தான் சரி கடைசியில் வந்து கிடச்சோன்னு ஒரு அப்படி ஒரு சந்தோஷம். அப்படி கடைசி மீனை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொல்லலாம் இல்லை, பிரித்து அதுக்குள்ளே தண்ணியிலே விட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து திருப்பி நாங்கள் பிடிக்க ட்ரை பண்ணப்போ எங்களுக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மீன் ஒன்று கிடச்சிது. பட் ஆனால் அந்த மீனை வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே வந்து நம்ம பிடிச்ச பார்த்திங்களா சின்ன மீன், அதை போட்டு வந்து பெரிய மீன் பிடிக்க முடியுதான்னு சொல்லி பார்க்குறேன். தூண்டில் முள்ளு கொண்டு மாற்றியாச்சு. ஓகே இந்த ஃபிஷிங்க்கு மட்டும் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக வெறும் நம்ம நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து சும்மா நூலை கட்டி அதை நரம்பு கட்டி தான் பிடிச்சிட்டு இருந்தோம். பட் இதுக்குள்ளே போக போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு ஃபிஷிங்கில் உண்மையாலுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அந்த கிட்ட வாங்கி ட்ரை கூட்டி பண்ணி பார்க்கலாம். பட் ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் இது நீங்கள் ஸ்டார்டிங் பிடிக்கிறப்பே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே நீங்கள் நிறைய நாலேஜ் தேவை. அதெல்லாம் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி தான் பார்க்கணும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதை வச்சே கூட உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஆஃப்ல தொடர்ந்து வீடியோ வரும். ரொம்ப நாளாக வந்து லேட்டாக வர வீடியோ போட்டுட்டா சம் சில ப்ராப்ளத்தினால தான் சரி விடுங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு இருக்கிற வெக்கமே இல்லாமல். எனவே இனிமேல் அதெல்லாம் வந்து நான் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்து புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. பை.